हेलो स्टूडेंट्स आई एम रमणन इन द वीडियो ले सीबीएसई क्लास 8 आर डी शर्मा सॉल्यूशंस एक्सरसाइज 1.7 ले क्वेश्चन नंबर 3 பார்க்க போறோம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் லைக் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் 15 இஃப் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் -10 ஃபைண்ட் த अदर நம்பர் ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கறாங்க ரேஷனல் நம்பர் அப்படினு சொன்னாலே நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் p/q ஃபார்மட்ல இருக்கணும் அதாவது இங்க கொடுத்திருக்கிறது 15 ஆ இருந்தாலும் டினாமினேட்டர்ல 1 இருக்குறது அர்த்தம் ஓகே இஃப் 1 ஆஃப் த நம்பர் இஸ் -10 அப்படினு சொன்னாங்கன்னா அதுவும் வந்து -10/1 இருக்குறது அர்த்தம் ரேஷனல் நம்பர்னு கொடுத்துட்டு ஹோல் நம்பர் கொடுத்திருக்காங்களே நேச்சுரல் நம்பர் கொடுத்திருக்காங்களே நினைக்கவேண்டாம் அப்ப இங்க கொடுத்திருக்கிற क्वेश्चनக்கு தகுந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஏற்கனவே இருந்த प्रीवियस ஐடியா இருக்குலையா அந்த அத வந்து இந்த சம்ல நம்ம அப்ளை பண்ணனும் இப்ப ரெண்டு நம்பர்னு சொல்லிருக்காங்க ஒரு நம்பர் தான் கொடுத்திருக்காங்க இல்லையா गिवन தேர் இஸ் only one number so let one rational number be x okay அடுத்ததா by given data x into -10/1 is equal to 15/1 okay இப்போ இது ஒரு ரேஷனல் நம்பர் இல்லையா செகண்ட் ரேஷனல் நம்பர் இல்லையா இது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவிஷன்ல போவும் இல்லையா டிவிஷன்லனா எப்படி x is equal to 15/1 divided by -10/1 இல்லையா சோ அப்ப இது எப்படி ஆகும் ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்லையா 15/1 × 1/-10 இதுதான் மாறும் அப்ப இத கேன்சல் பண்ணிக்கலாம்ல 3 டைம்ஸ் ஆஃப் 5 and 2 டைம்ஸ் ஆஃப் 5 தி ஃபைனல் ஆன்சர் இஸ் 3 × 1 = 3 and 1 × -2 - 2 சோ ஆர் -3/2 ஓகே இப்படி வந்து ரொம்ப டிடிஎஸ்ஸா போடாம டைரக்டாவே நாம என்ன பண்ணா x இருக்கு இல்லையா நான் இந்த பாக்ஸ் குள்ள போட்டு காமிக்கிறேன் x is equal to 15/1 × 1/-10 ரெசிப்ரோக்கலா இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போகும்போது ரெசிப்ரோக்கலாவும் கொண்டு போலாம் அப்பவும் கரெக்ட்டா இந்த ஸ்டேஜ் வந்துரும் இது பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்துரும் நமக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்டெப் நமக்கு அந்த போட வேண்டிய நெசெசிட்டி இல்ல அந்த டைம் நமக்கு மிச்சமாகும் இல்லையா அதனால இப்படியும் போடலாம் அதாவது நான் இது டீப்பா சொல்றதுக்கான காரணம் வந்து இப்படியும் போட முடியும் ஏனா ஒரு 1 மார்க் क्वेश्चन ஆப்ஜெக்டிவ் டேபிள்லலாம் கேட்டிங்கனா இவ்வளவு தூரம் டைம் போட்டுட்டு இருக்கணும் இவ்வளவு தூரம் வொர்க் அவுட் போட்டுட்டு இருக்கும்ல டைம் போய்டும் அதனால இது ஷார்ட் ஃபார்மா நீங்க இத ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே தி ஆன்சர் இஸ் -3/2 நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ